May I come in? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரஜின் வைரஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸோட வந்து பார்ட் டூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த தடவை என்னென்னா, போன தடவை நான் சொன்ன மாதிரி வந்து லூட்டை வந்து எந்தெந்த மெத்தட் வழியாக ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணலாங்கிற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. பட் ஆனால் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அதிகமாக வியூஸ் போகாதனால யாரும் கமெண்ட் பண்ணல. சரி, அதனால் நம்ம சொன்னதை செஞ்சிடலான்ட்டு வந்து நான் இன்றைக்கி வந்து எப்படி வந்து லூட்டை வந்து சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ணி ட்ரெஷரியை ஃபில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் நீங்கள் வந்து ஈஸியாக லூட்டை வந்து கெயின் பண்ணோன்னா, அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மைண்ட்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணி வச்சுருக்கணும். அதாவது வந்து அந்த அது ஒரு வழியில் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் லாகின் பண்ணும்போது அதிக கொஞ்சம் லூட்டை எடுக்கலாம். இப்போ நான் எல்லாமே 15th லெவல் வந்து மைன் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இப்போ உங்களுக்கு ஒரு மைன் காமிக்கிறேன். ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு காயின் டக்கு டக்குன்னு ஏறிட்டுருக்கோம். ஒன்று ரெண்டு டைம் ரெண்டு நாலுன்னு ஏறும். ஸோ எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு வந்து 6300 காயின் வந்து கிடைக்கும் ஒவ்வொரு மைனில் இருந்தும். ஸோ இப்போ என்கிட்ட 4 மைன் நான் மேக்ஸிமம் பண்ணி வச்சுருக்கேன்னா, இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 இல்லை ஒரு 20,000 கிட்டே வந்து வரும். ஸோ அதை வச்சு நான் வந்து ஒரு நாளைக்கு நிறைய டைம் இது பண்ணியே வந்து எனக்கு வந்து ஈஸியாக லூட் ஏறும். ஸோ இது இல்லாமல் இன்னொரு 5-6 வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூட ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அப்டேட்லாம் பண்ண முடியாது, நான் சீக்கிரம் இது பண்ணணும்னா நீங்கள் ஜெம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும். ஆனால் என்னோடய ஐடியா என்னென்னா, நீங்கள் ஜெம் கொடுக்குறது வந்து வேஸ்ட்டு. ஸோ ரெண்டாவது வழி என்னென்னா, நீங்கள் இப்போ வாருக்கு போயிட்டு இது பண்ணுறது தான், வாரில் மல்டிப்ளேயர் பேட்டிலுக்கு போயிட்டு அதில் ஸ்டார் எடுக்க எடுக்க 5 ஸ்டார் வந்துருச்சுனாவே உங்களுக்கு ட்ரெஷரிக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இது அனுப்பிடுவாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஷரி. இப்போ எனக்கு 5 லட்சரூபா வந்து கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து 5 ஸ்டார் வந்து எடுத்துட்டேன்னா அது ஒவ்வொரு லீகுக்கும் பொறுத்த மாதிரியாக வரும். அடுத்து வந்து இப்போ அந்த மந்த்லி பாஸில் வந்து வரும். அதாவது வந்து இது வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே லூட்டு. இப்போ நீங்கள் வந்து அதில் சேலஞ்சு வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. அது முடிக்க முடிக்க உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறதுலாம் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் வந்து ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே இருக்கிறது வந்து டாப்பில் இருக்கிறது வந்து கோல்டு பாஸ் கொடுக்கணும். ஸோ நீங்கள் இதை வச்சு அந்த அதில் வந்து புக் ஆஃப் ஹீரோஸ்னு கடைசியாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து குயின் அதெல்லாம் அப்டேட் வந்து பண்ணிக்கலாம் ஈஸியாக. நீங்கள் அப்கிரேட் ஆரம்பித்து ரொம்ப நாளில் வெயிட் பண்ணணும்ல, இந்த புக் ஆஃப் ஹீரோஸ் வச்சு இது பண்ணிக்கலாம். அதையும் அந்த இதில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நீங்கள் அவனுக்கு கொடுக்குற சேலஞ்சை மட்டும் முடிச்சிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி நிறைய வழியில் வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஈஸியாக நீங்கள் காயின் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதை வச்சு ஈஸியாக நீங்கள் அப்டேட் முடிச்சுட்டு இப்போ உங்களோடது வந்து நோ பேஸாக இருக்குன்னா நீங்கள் ப்ரோ பேஸாக ஈஸியாக மாற்றிடலாம். அடுத்து வந்து வார்லிக்கில் வந்து நீங்கள் முடிக்க முடிக்க டோக்கன் வந்து உங்களுக்கு வந்து லீட்ரோ அது இல்லாமல் கேமே வந்து கொடுப்பாங்க. அதை வச்சும் நீங்கள் வந்து ரிசோர்ஸ் வந்து வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எலிக்ஸரு கோல்டு எல்லாமே வந்து வாங்கலாம். அதில் வந்து ஹேமர் ஆஃப் ஸ்பெல்ஸ்னு ஒன்று வந்து இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஸ்பெல்லை வந்து அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணலாம். அது வந்து எனக்கு என்ன சரியாக வந்து தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து ஒன்று வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு உடனே வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை வச்சு பண்ணுற மாதிரியும் வந்து இது இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் அதை அப்கிரேட் ஆரம்பித்து வெயிட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறா கூட இந்த ஹேமர் ஆஃப் ஸ்பெல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதில் நான் படித்து பார்த்ததில் வந்து உடனே வந்து அடுத்த லெவலுக்கு மாற்றிக்கலாம் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உடனே கிளிக் பண்ணி வந்து மாற்றிக்கலாம் இந்த டோக்கன் இருந்துச்சுன்னா. ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வாருக்கு போனால் தான் வந்து கொடுப்பாங்க. அதாவது வந்து இப்போ மந்த்லி வந்து வார் வந்து வரும், அதை வந்து வந்து கொடுப்பாங்க. ஸோ ஜூன் மந்த்துக்கு ஒன்று, பிப்ரவரிக்கு ஒன்று, அந்த மாதிரி வந்து லைனாக ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு வாரம் வந்துருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அடுத்த வழி என்னன்னா வந்து நீங்கள் ஜெம்ஸ் கொடுத்து வாங்குறது. என்னோட மேக்ஸிமம் அட்வைஸ் வந்து என்னென்னா, நீங்கள் ஜெம்ஸ் கொடுத்து வாங்குறது வேஸ்ட்டு. மற்ற வழியை விட இதில் ரொம்ப ரொம்ப கம்மியான இதுதான் கேட்பாங்க. அதாவது வந்து ரொம்ப கம்மியான இதுதான் கொடுப்பாங்க. ஜெம்ஸ் உங்கள்கிட்ட அதிகமாக வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈவெண்ட் வந்தாலும் நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்குள்ளே போகிறேன். இப்போ 2-2 டேங்கோ சேலஞ்சுன்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கன்னா அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு 5 லட்சம் 6 லட்சம்னு வந்து போனஸ் வந்து கொடுப்பாங்க. அதில் நீங்கள் நார்மலாக வந்து அதில் இருக்க அந்த ட்ரெஷரி அட்டாக் பண்ணிங்கனாவே போதும், அதாவது கோல்டு ஸ்டோரேஜை நீங்கள் ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் பிகினராக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்து ஈஸியாக வந்து என்னோடய வார் மாதிரி உங்களுக்கு, அதாவது என்னோடய பேஸ் மாதிரி உங்களுக்கு சீக்கிரம் வந்து அப்டேட் பண்ணுறதுங்கிற மாதிரி வீடியோவும் போடுறேன் பிகினருக்காக. ஸோ மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோக்கு வந்து என்னோடய லைக்கே வந்து என்னென்னா 5 தான் வைக்கிறேன். ஸோ உங்கள் நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய வார் லேஅவுட் வந்து கொடுக்குறேன், அதாவது லிங்க்கும் கொடுக்குறேன். என்னோடய வார் லேஅவுட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து அதை வந்து உங்களோட வார் லேஅவுட்டாக சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இதை ஈவெண்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிட்டு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் அதில் வந்து ஃபஸ்ட்டு 500,000 எலிக்சர் இருந்துச்சு, இப்போ நான் அதை வந்து அட்டாக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஃப்ரீயாகவே வந்து கொடுப்பாங்க, நிறைய வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை விட ஈஸியான வழி இனிமேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போகிறோம். இதில் இந்த வீடியோலேயே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அடுத்த வழி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து இப்போ நீங்கள் ஜெம்ஸை வந்து ஏர்ன் பண்ணுறது எப்படின்னா வந்து இப்போ இந்த ஜெம் பாக்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப நாள் லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா வாரத்துக்கு ஒன்று கொடுப்பாங்க. அடுத்த வழி வந்து இந்த ரொம்ப நாளாக லாகின் பண்ணாமல் வச்சுருந்தா எப்படி இது பண்ணுறது, அதை வச்சு எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி சைடில் இருக்க புஷ்ஷஸ்லாம் வெட்டினீங்கனாவே அதிலே உங்களுக்கு 5 ஜெம்மு 6 ஜெம்மு 1 2 கொடுப்பாங்க. மற்ற இதுவே உங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்களான்னு நான் சொல்ல மாட்டேன். அது இல்லாமல் இந்த லூட் வந்து எனக்கு 10 கோடி ரூபா வந்து எப்படி கிடச்சிது அப்படின்னா வந்து நான் ரொம்ப நாள் கேமை லாகின் பண்ணாமல் வச்சுருந்தேன், அதில் வந்து கிடச்சது தான். நீங்கள் ரொம்ப நாள் கேமை அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கனாவே வந்து உங்களுக்கு சைடில் வந்து லூட் காட்டும். உனக்கு எப்போ இவ்வளோ கிடைச்சதுன்னு கேட்டிங்கன்னா நான் அப்பப்போ லாகின் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இவ்வளோ கிடைச்சிது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் உண்மையை தான் சொல்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஈஸியாக வந்து லூட் வந்து கிடைக்கும். அதாவது வந்து எப்பயுமே ஒரு சேலஞ்ச் என்ன இருக்கும்னா வந்து நீங்கள் புஷ்ஷு வந்து 25 புஷ் வெட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு 100 பாயிண்ட் கொடுப்பாங்க. நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் வந்து அந்த ஹீரோஸ் புக்கு வந்து வாங்கினா வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அப்கிரேட் பண்ணிக்கலான்ட்டு, கோல்டு பாஸ் இல்லாமல் நார்மலாக மந்த்லி கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை கொடுத்து. ஸோ அடுத்து வந்து ப்ராக்டிஸ்னு ஒன்று வந்திருக்கும், அட்டாக் அழுத்தி. அதாவது நீங்கள் டவுன்ஹால் அப்கிரேட் பண்ண உங்களுக்கு இதுலேயும் வந்து இது கொடுப்பாங்க, ஸ்டார் ஏர்ன் பண்ண. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு இது 1,50,000 ஒரு கோல்டு இருக்குது, அதுக்கப்புறம் 1,18,000 ஒரு எலிக்சர்லாம் வந்துருக்கு. ஸோ அதில் இருக்க ஸ்டோரேஜ்லாம் நான் வந்து அட்டாக் பண்ணேனாவே எனக்கு ஈஸியாக வந்து லூட் கிடைக்கும், உங்களுக்கும் அதே மாதிரி லூட் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரிக் மூலியமாகவே நீங்கள் ஈஸியாக வந்து லூட் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு புரியலைன்னா நான் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து வந்து வீடியோ வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் ஒரு டிப் ரெண்டு டிப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த வாரில் வந்து நான் என்ன பண்ணேங்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து இந்த இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாருக்குள்ளே வந்தேன். இது வார் கூட சொல்ல முடியாது, ப்ராக்டிஸு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டோரேஜும் அட்டாக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக வந்து எலிக்சரு கோல்டு எல்லாமே வந்து கிடைக்கும், நீங்கள் ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி வந்து இப்போ ஒரு 50% அட்டாக் பண்ணி 1 ஸ்டார் வாங்கிட்டேன். ஸோ இப்போ அடுத்து நான் டவுன் ஹால் வந்து அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ அது ஆனால் என்கிட்ட அந்தளவுக்கு ட்ரூப்ஸ் இல்லாத காரணத்தினால என்னால் வந்து அட்டாக் பண்ண முடியல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் வந்து ஒரு டிப்ஸ் இருக்குது, அதை வந்து என்னானும் வந்து பார்க்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் பாருக்கு, அதாவது வந்து இப்போ மல்டிப்ளேயரில் வந்து போயிட்டு வந்து ஏர்ன் பண்ணுறது. இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு வார்னே வருது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஈஸியாக ஒரு பேஸ் எடுத்து அதுலேருந்து எப்படி லூட் எடுக்கிறதுங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இப்போ ஆப்போனண்ட்டுக்கு வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கு, உங்களுக்கு ஈஸியான ஒரு வார் லேஅவுட்டாக நான் வந்து எடுத்து வந்து காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு 2-3 டிப்ஸ்னால் நீங்கள் அந்த மந்த்லி பாஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதை வச்சு நீங்கள் வந்து காயின் வந்து ஏர்ன் பண்ணலாம், காயின் எலிக்சர்லாம். நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், டாப்பில் இருக்கும் டவுனில் இருக்கும்ன்ட்டு ஃபஸ்ட்டு டிப்பே அதுதான் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டோ செகண்டோ. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்து ரெண்டாவது அந்த ட்ரெஸரி வச்சு ஏர்ன் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது இப்போ இந்த மாதிரி வாருக்கு வந்து ஏர்ன் பண்ணுறது. ஸோ இதில் இந்த மூணு டிப்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ நான் உங்களுக்கு இந்த லேஅவுட் வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து இப்போ வார்னே எல்லாமே வருது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து இப்போ இந்த மல்டிப்ளேயர் பேட்டரியில் வந்து நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதில் தான் ஏன்னா வந்து ஈஸியாக எலிக்சர் வந்து உங்களுக்கு எடுக்கணும்னா வந்து நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ எலிக்சர் வச்சு நீங்கள் கிராண்ட் மாடர்ன் வந்து அப்கிரேட் வந்து பண்ணலாம், அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கலாம் எலிக்சரை, இல்லை மற்ற இதுக்கும் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன் ஹாலு அதில் இருக்க டிஃபென்ஸை வந்து அழிச்சிட்டிங்கனாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நீங்கள் வந்து லூட்டை வந்து கெயின் பண்ணிடலாம். அதான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா வந்து இப்போ நீங்கள் காயினு லூட்டு எல்லாமே வந்து எனக்கு வேணும், அதாவது வந்து அந்த பிளாக் எலிக்சரி எல்லாமே வேணும்னா கூட நீங்கள் வந்து நார்மலாக வந்து மல்டிப்ளேயர் பேட்டரியில் வந்தாவே போதும், ஈஸியாக எடுத்துடலாம்.
இப்போ நான் வந்து டவுன் ஹாலை எடுத்துகிட்ட காரணத்தினால இப்போ எனக்கு ஒரு ஸ்டார் வந்து கொடுத்துருவாங்க. இது மூலிமா உங்களுக்கு ட்ராஃபியும் ஏறு, அதுவும் இல்லாமல் லீகும் ஏறு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ட்ரெஷரியில் வந்து நீங்கள் 5 ஸ்டார் வின் பண்ணால் இப்போ 5 லட்சரூபா கிடைக்குதுன்னா, இப்போ நீங்கள் வந்து பிளாட்டினம் லீக் அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா வந்து 6 லட்சம் 7 லட்சம்னு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் லீக் அப்கிரேட் பண்ணால் உங்களுக்கு அதிகமாக வந்து அவங்க லூட் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில். ஸோ நான் இப்போ இதிலேருந்து வந்து நான் இப்போ 5 லேக்கு இதிலேருந்து இப்போ 4 லேக் வந்து கெயின் பண்ணிட்டேன். இப்போ நான் அட்டாக் பண்ணி இப்போ வந்து இப்போ அவன்கிட்ட இருக்க எல்லா லூட்டையுமே நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து என்ன இன்னொருத்தவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா உங்கள்கிட்டருந்து பாதி அமௌண்ட், அதாவது 10% வந்து போகும். இதுவே நீங்கள் 12 டவுன் ஹால் 12 தாண்டிட்டிங்கன்னா உங்களோட முழு பேலன்ஸில் 50% வந்து போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒன்றுக்கும் ஒவ்வொரு ரேஷியோ வந்து இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் நான் ஒரு 6-7 வந்து டவுன் ஹால் இருக்கேன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் வந்து இப்போ ஒரு 5 லட்சரூபா வச்சுருக்கீங்கன்னா எதிரிக்கு வந்து காமிக்கிறது வந்து இப்போ நான் இப்போ அட்டாக் பண்ணுற மாதிரி இப்போ மற்றவங்களுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கிற மாதிரி காமிக்கணும்னா ஒரு 60,000-70,000 தான் காமிக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ட்ராஃபி எல்லாமே வந்து எர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அப்புறம் இந்த இன்றைக்கான டிப்ஸ்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறம் நாளைக்கு ஒரு புது வீடியோ ஒன்று சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய், டாட்டா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பபாய், டாட்டா.